ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை அன்பான் பீஸ். நீங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஸ்ட்ரீட் 1666 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வந்துருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் 2 வந்துட்டு ரெண்டு பார்ட்டுமே வந்துட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பார்ட் 3 எப்படி மூவ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் ஃபுல்லாமே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 ஹவர் வந்துட்டு கரண்ட்டில் மூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன அந்த ரெண்டு பார்ட்டில் என்ன நடந்துச்சோ தேர்ட் பார்ட்டில் எல்லாத்தையுமே சூப்பராக வந்து மர்ஜ் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபிலிம் பண்ணி பண்ணிங்க, கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் காட்டுறாங்க கதை எந்த காலத்தில் மூவ் ஆகுதுன்னா 1666 தான், 1666 மூவ் ஆகுது. எப்படின்னா, நம்ம சாரா ஃபியரனோட தம்பி ஜோஸ் சப்பி குழந்தை இருப்பான்ல, அவங்க அந்த காலத்தில் வாழ்கிறாங்க. வாழ்ந்துட்டுருக்கையில் எப்படின்னா, எடுத்ததுமே நம்மளால் வந்துட்டு அந்த சாரா ஃபியர்ந்து ஒரு பண்ணிக்கு பிரசவம் பார்க்குறா. காட்டு பண்ணி முரட்டு பண்ணியாக இருக்குது, அது வரவே இல்லை. ஜோஸ் பிடிச்சிருக்கேன், எக்கா வரமாட்டேதுக்கா அப்படின்னா பிடிச்சி கத்தி எடுத்து சட்டை நடத்து விட்டு எடுத்துடுறா. இங்கே வர வந்துருச்சு அப்படின்னா குட்டியெல்லாம் போட்டுருது. அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறா, இவங்க அப்பாட்ட போய் பேசுகிறா, அப்பா அந்த மாதிரி நான் சாலமன் வீட்டுக்கு போய்ட்டுருந்தேன். சாலமன் யாருன்னா வந்துட்டு அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய அளவேன், ஒய்ஃப் வந்து கொஞ்ச நாள் மாதிரி தான் இறந்துருப்பாங்க, பட் தனிமையில் இருப்பாங்க. ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியே இருப்பான், கொஞ்சம் பெரிய ஆளுற மாதிரி. அவங்க அப்பா என்ன சொல்கிறா, நீ சாலமனே கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்போ அந்த ஐடியாலாம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு போகிறான். அவனுக்கு ஒரு பன்னிக்குட்டி எடுத்துகிட்டு அவனுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவனை போய் பார்க்குறான். கொடுத்துட்டானா அவன் பன்னிக்குட்டி எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்றான். கொடுத்துட்டு எல்லாம் பேசிவிட்டு திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வரான். ரிட்டர்ன் வரையில் என்னென்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியே இருப்பாங்க இல்லை, எல்லாமே கோடு வேர்டு மாதிரி வச்சுக்கிறாங்க, குருவி சார் அப்படின்னு இல்லை அது மாதிரி ஒரு கோடு வேர்டு. என்னென்னா, நைட்டு போகிற பார்ட்டிக்கு, பார்ட்டினா நல்லா சரக்கடிச்சுட்டு அவங்க ஊரில் அந்த டயத்தில் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு இது ஒரு கோட் வரமுன்னு சொல்கிறேன், நைட்டு வருவே இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்வாங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளாக கேட்டு போகையில் தாமஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இவள்கிட்ட தகராறு பண்ணுறேன், அவன் சரியான தண்ணி வண்டி தாமஸ். தண்ணி வண்டி தாமஸ் என்ன பண்ணுறான், வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஒம்பளத்துட்டு இருக்கேன், சாராஃபியரும் அடிச்சு போட்டு கிளம்பிட்டாவ, போடா போய் வேலையை போகிற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாம், அதாவது இந்த காலத்து சாம் வந்து அந்த காலத்தில் ஆனா எப்படி இருப்பானா, இவங்க ரெண்டு பேரும் அப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ லெஸ்பியன் இருந்தாங்க, அதே மாதிரி அப்பயுமே லெஸ்பியன் தான், அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் லெஸ்பியன்லாம் பெருசில் இப்படின்னா தவறு, அதுவே தூக்கு போட்டுருவோன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படின்றப்ப அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நீ நைட்டு பார்ட்டிக்கு வரையிலன்னு வாங்கி, நீ போனால் நான் வருவேன் அப்படின்றா. சரி, அப்போ ரெண்டு பேரும் போகணுன்னு வாங்கி. அந்த குட்டிஸ் ஃபஸ்ட்டு பாட்டில் ஒருத்தர் வருவாள், அவளும் இருப்பான் அந்த படத்தில். மூணு பேர் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா நைட்டு பார்ட்டி கிளம்பி போவாங்க, பெரிஸ்ன்னு இருக்கும், அந்த பெரிஸ் கலெக்ட் பண்ணுறதா போவாங்க லைட் எடுத்துகிட்டு. அந்த பெரிஸ் யார்ட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவிலேயே ஒருத்தர் விடோன்னு ஒருத்தர் இருப்பாள், எப்படின்னா ரொம்ப மோசமானவ, எப்படின்னா சைக்காட்ரிஸ்ட் சொல்லலாம் இல்லை எக்ஸாசிஸ்ட் சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம். அந்த ஏரியாவில் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிறவ, அவட்ட போய் பெரிஸ் எடுக்கலான்னு போனான்னா அவள் வீட்டில் இல்லை, அவள் வீட்டில் இல்லை, நல்லதாக போச்சு, இப்போ ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு போய் எடுத்துகிட்டு வர்றாங்க. அவள் வந்துட்டு ஒரு புக்கை பார்க்குறா சாரா. சாரா புக்கை பார்த்தானே தெரிஞ்சுது, என்னடா இது புக்கு ஏதோ பேஜ்லாம் வரிசையாக இருக்குன்னா அதில் ஒரு 4-5 பேரை போட்டிருக்கு, படிச்சுட்டா தெரியாமல் பேச்சு வாக்கில் படிச்சிட்டானா. அவள் பின்னாடி வந்துடா டக்குன்னு, அவசரப்பட்டியே சாரா படிச்சிட்டே அப்படின்ற. ஏன்னா என்ன மேம் புரியல அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த பே இதெல்லாம் வந்துட்டு டெவில் புக்கு, இது உனக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும், பார்த்து கேர்ஃபுல்லாக அப்படின்னு அனுப்பிடுவோம். டெவில் புக்கா, ஏன்னாங்க 4 பேர் இருந்துச்சு படித்தேன் அப்படின்னு தானே, வேறு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னா பயப்படாமல் போ அப்படின்ட்டு அந்த பெரியை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. பெரிய அப்படின்னா இவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த போதை மாதிரி இருக்கும், அந்த பெரிய சாப்பிட்டா அப்படியே லைட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் வந்து அந்த ஆனாட தப்பாக அந்த ட்ரை பண்ணுவேன். இவன் என்ன பண்ணுவான், சாரா உள்ளே வந்து பூந்துருவான், ஏ அவள் தான் ஸ்டைல் எதுக்கு நான் நச நசன்றப்போ இன்னொரு போட்டோட அப்படின்ற, நீங்கள் பார்த்தா புரியுந்தே சொல்கிறேன் அப்படின்னு. இன்னொரு போட்டு வந்ததுமே இவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு நார்மலாக போயிட்டுருக்கையில் அந்த தண்ணி இறக்கிறாங்க, கிணறு இருக்கும் எல்லாருக்குமே மொத்தமாக, அதெல்லாம் தண்ணி இறச்சாங்கன்னா உள்ளேருந்து வரமாட்டேது, ஒரு காட்டு பண்ணி ஒன்று இருக்குது. என்னடா காட்டு பண்ணி ஒன்று இருக்குது, ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ டெவிலோட வேலை தான், எவனோ போய் டெவில்கிட்ட போய் பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. தாமஸ் ஆக்சுவலாக பார்த்துருப்பேன், என்னன்னா ஆனாவும் இவ்வளோ சாரா வந்து கிஸ் பண்ணுற பார்த்துருப்பான், அவனை தெரிஞ்சிருச்சு காட்டிலே. சரி, இவங்க தான் இப்போ ஏதோ பார்த்துட்டு ஏதோ படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு ஓட்டு அப்படியே சொல்லிட்டேன் எல்லாரும் மடையுமே, யாரை வேணால் இருக்கலாம் ஒத்துக்குங்க அப்படின்னா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறான்னா, அவள் ஆனாவோட அப்பா கண்ணை காலையிலேயே வந்துட்டு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடறான். பேய் பிடிச்ச மாதிரினா ஒரே இடத்த பார்த்துட்டு, அவங்க அப்பா எத்தனைக்கு ஃபாதர் சர்ச்சு ஃபாதரு, ஒரே இடத்த பார்த்துட்டு உட்காந்துட்டு ஏதோ மந்திரம் சொல்லிட்டே இருக்கேன் அவங்க குரீம்னு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏய் சாரா போய் பார்க்குறேன் என்ன என்ன பண்ணுறாரு அப்பா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் புரியல. இவங்க அம்மாவுக்கு தான் ஆகவே பிடிக்கவே பிடிக்காதுல்ல, அந்த இதுலேயும் சரி ஃபஸ்ட்டு கண்டினியூஸ்லையும் சரி இந்த கண்டினியூஸ் சரி, சாம் அதாவது இப்போ இருக்க ஆனோட அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது சாராவை, அடித்து வெளியே தள்ளி விட்ற மாதிரி வெளியே போனாங்க. அப்படின்னா இவங்க அப்பா ஒரு மாதிரி ப்ரொசஸ்ஸாக தான் இருக்கார். என்னன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டிலேருந்து வெளியே வரையில எல்லாம் பயங்கரமாக க்ரௌடாக இருக்குது, என்னடான்னு பார்த்தா அந்த சர்ச் ஃபாதர் தானே, குழந்தைங்கள்லாம் ப்ரேயர் பண்ண போனால் ஏன்னா அந்த இடத்துல வந்து லாக் ஆயிரும் உள்ள ஃப்ரெண்ட் டோர், அடித்து உள்ளே போய் பார்ப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா ஏன்னா 12 குழந்தையும் கண்ணுலாம் நோண்டி வெளியே தனியாக கிடப்பாங்க, ரொம்ப கேவலமான நிலையில் இருப்பாங்க. அதில் வந்துட்டு சாராஃபியர் தம்பியும் ஒருத்தன் சப்பி குழந்தையும் என்னடா அது எல்லாம் செத்து கிடக்கிறாயேன்னு பார்த்தா ஃபாதர் தான் எல்லாரையும் கொண்டிருப்பேன், அவன் தான் ப்ரொசஸ் ஆகிருப்பேன், அவன் தான் டெவில் வந்திருக்கும். அவன்கிட்ட பார்ப்பாங்க, ஃபாதர் நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணி அப்படிலாம் பேசவே முடியாது, அதெல்லாம் பைத்தியகரமாக அப்படி டெவில் மாதிரி இருப்பானா, இவளே கொள்ள வந்துடுறான் சாராஃபியர். இவன் என்ன பண்ணுவானா டக்குன்னு சாலம் எடுத்து கத்தி எடுத்து சுருகிறான் சைடில், அப்படியே ஃபாதர் கீழே ஒன்று செத்துருவான். ஃபாதர் செத்தாலும் அடக்கம் பண்ணிடுவாங்க, ஒரு யூனியன் மாதிரி வைப்பாங்க. யூனியன் மாதிரி வச்சு எப்படின்னா அந்த காலத்தில் எல்லாருமே இருந்துவாங்கல்ல,
யூனியன் மாதிரி வச்சு நீங்கள் தான் சொல்லணும். யார் போனீங்க, என்ன வேலையை பார்த்தீங்க, என்னத்தை போய் எடுத்து படிச்சு தொடங்கிங்க சொல்லுங்கடா. அப்படின்னா ஒருத்தரும் சொல்ல மாட்டேன், அவனுக்கு தெரியல. பட் ஆனால் சார் ஆஃப் இயர் படிச்சிருக்கான்னு அவளுக்கு தெரியும். அது சாலமண்ட்டே சொல்லிடுவான் முதலே, இந்த மாதிரி சாலமானா அந்த மாதிரி போய் படித்தேன், ஒரு புக்கு படித்தேன், அதனால தான் அதெல்லாம் நடக்குதுன்னு அவன் என்ன சொல்லணும், ஆறுதல் சொல்லுவான். அப்படிலாம் இருக்காது, நீ பயப்படாதுன்னா யூனியனில் சாலமுன்னு பேச மாட்டேன், சாராகவும் இருக்க மாட்டாள். அப்படின்னு வந்துட்டு எல்லோரும் சார் ஆஃப் இயர் ஆனால் மட்டும் சொல்லுவாங்க, தாமும் சாரமிச்சுடுவான். ஆமாம், அந்த காட்டுக்குள்ளே பார்த்து லைட் எடுத்துகிட்டு போனேன், விடிய விடு போனேன், அங்கே தான் படிச்சிருக்கணும் எல்லாம் ஒரு மாதிரி ப்ரூஃப் சொல்ல ஆரம்பிச்சதுமே எந்திரிச்சு கேட்பேன் சாலமான், இவன்கிட்ட கரெக்டான ப்ரூஃப் இருக்கா, அவங்க தான் பண்ணாங்கன்னு சும்மா எல்லாத்துக்கும் வாய் பேசக்கூடாது. அப்படின்னா ஒருத்தர் எழுந்துட்டு சொல்கிறேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, அந்த பாட்டி நைட்டில் வந்துட்டு ஆனால் தான் என்னை கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணா, ஆனால் மேட்ரு பண்ணையில் என்ன ஆயிடுச்சுன்னா இவன் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டான், நடுவில் வந்துட்டு என்ன சொல்லிட்டான்னா அவனை வந்துட்டு போய் இன்னரை போட்டுவா அப்படின்ட்டா, ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஆனால் அந்த வேலை பண்ணது நான் இல்லை, ஆனால் தான் என்னை வந்து செடியூஸ் பண்ணா அப்படின்னா எல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தனா வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே ரெண்டு பேருக்கு எதிராக ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா அவங்க உடம்பு வந்துட்டு அந்த சிம்பிள் இருந்துச்சு, அந்த விச்சோட கிராஸ் இருந்துச்சுன்னா அவங்க தான் கண்டிப்பாக. அப்படின்னா மூணு பேர் போனாங்க, அந்த குட்டி சட்டையை கழிச்சு பார்த்துட்டாங்க, எதுவுமே இல்லை, இவங்க ரெண்டு பேரும் ஆள் எஸ்கேப்பு, எஸ்கேப் பண்ணால் துரத்தி ஓடுறாங்க, அவள் கீழே விழுந்துடுறான். ஆனால் கீழே வந்தால் ஏ நீ முதல்ல போய் நிற்காது அப்படின்ட்டு சாரா வந்துட்டு கிளப்பி விட்றான். சாரா ஓடிடுறா, ஓடி போய் சாலமன் வீட்டில் போய் ஒழிஞ்சுக்கிறான். இவளை வந்து கைது பண்ணி நல்லா கம்பி கம்பிலாம் போட்டு வச்சிட்டாங்க தூக்கில் போடுறதுக்காக, ஏதோ ரெடியாக இருக்குது அப்படி கன்ஃபர்ஸ் பண்ணால் தூக்கில் போடுறாங்க, ரெடியாக வச்சுருக்காங்க. சாராவை தேடிக்கிட்டு இருக்காங்க. சாரா என்ன பண்ணானா போய் சாலமன் வீட்டில் போய் ஒழிஞ்சிட்டான். ஏன்னா சாரா நம்பர் ஒரே ஆள் சாலமன் மட்டும்தானே, ஒழிஞ்சிட்டானா அவன் வந்து இடத்து அந்த இடம் கொடுத்துருக்கேன் தங்குறதுக்கு, உள்ளே போய் ஒழிஞ்சுக்கும். அப்படின்னா அவங்க தேடி வந்துடுறாங்க, சலமா உள்ளே பாடுற அவருக்கு அவடா. அப்படின்னா ஏ உள்ளலாம் அவனும் உள்ள உள்ளலாம் விட மாட்டேன்றேன், அவங்க டவுட் இருக்குது, சரி நானே பார்த்துக்கிறேன் உள்ளே போய் பார்க்குறாங்க. இல்லை அவன் என்ன பண்ணுறான், அப்படியே கொஞ்சமாக போய் அண்டர் கிரவுண்ட் போயிடுறா. அப்படி போய் பார்த்தானா அவனுக்கு செம்ம ஷாக் ஒன்று இருக்குது, என்னன்னா அந்த விடோ வந்து செத்துருக்கா. இவள் போய் பார்க்குறப்ப செம்ம ஷாக் என்னென்னா அவன் வீட்டு கீழே வந்து அந்த டெவில்ஸ் ஒர்க்ஷிப்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த அப்படியே சிமெண்ட்டு கரையில் வந்து இது பண்ணுறது, சுற்றி வச்சு ப்ரே பண்ணுறது, அந்த புக்கு அங்கே இருக்குது. இவனுக்கு ஷாக், இது நம்ம அங்கே தானே பார்த்தோம் விடோ வீட்டில்னா, என்ன பண்ணியிருப்பான சாலமே, இவங்களை ஃபாலோ பண்ணி வந்து அந்த விடோவை போட்டு அந்த புக் எடுத்துகிட்டு வந்துட்டு இவன் தான் வச்சு யூனியன் மாதிரி க்ரியேட் பண்ணாமல் அப்போ பேய்ட்ட வந்துட்டு டீல் பேசியிருப்பான். என்னென்னா இந்த ஊரை நீ எடுத்துக்க, ஊர் உனக்கு வந்து பவர் எனக்கு அப்படின்ற, பவர் உனக்கு ஊர் எனக்கா, என்னடா அப்படின்னா எல்லா பவர் என்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஊருக்கு எத்தனை பலி வேணும் எடுத்துக்க, நீ இவன் தான் பண்ணி அந்த ஃபாதரு குழந்தைங்க எல்லாத்தையும் தான் கொண்டிருப்பான். இவனுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிடும், ஏன்னா சுற்றி பிளட்டு வேறு இருக்கும், என்னடா பிளட்டாக இருக்குன்னா அவளுக்கு கிளியராக புரிஞ்சிடும், இவன் தான் அந்த எல்லா வேலையும் பார்த்தவனா அப்படின்னு. அந்த இதில் எவ்வளோக்கு எவ்வளோ பிளட்டு இருக்கோ அந்த அவ்வளோக்கு அவ்வளோ பிளட்டில் தான் பவர் இருக்கும், சுற்றி வந்து ஒரு எட்டு புள்ளி கோலம் மூட்டை மாதிரி இருக்கும், அதில் பிளட்டாக தேங்கியிருக்கும். அதான் சொல்கிறேன், இப்போ எப்படின்னா பார்த்தது தெரிஞ்சிருச்சு சொல்லிட்டா, நீ தான் இந்த வேலைலாம் பார்த்துருக்கியாடா அப்படின்னா ஏ வெளியே யார்ட்டி சொல்லாது அப்படின்ற சாலமே, வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ இருந்தாடா சொல்ல போகிறேன்னு அவனை சொல்லிக்கிறான் சாலமனை. சாலமனை சொல்லிட்டு வெளியே ஓடினான்னா இவனை அப்படியே துரத்து வெளியே ஓடி வரேன், ஓடி வந்தான்னா டக்குன்னு பிடிச்சிடறாங்க. பிடிச்சாங்கன்னா இவன் சாரா உண்மையை சொல்கிறதுக்குள்ளே அவன் என்ன பண்ணிட்டான் சாலமே சொல்லிட்டேன், சாரா மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னா பிடிச்சி தூக்கில் போடுறதுக்காக சாராவே ஆனால் வச்சிட்டாங்க. இப்போ சாரா நினச்சா ப்ரூவ் பண்ணலாம், பட் ஆனால் எப்படி பண்ண முடியும், சாலமன் தான் பெரிய இல்லை எதுவும் பண்ண முடியாதுன்றனால இப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் கேட்குறாங்க, கன்ஃபர்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அப்படியே கைத்தில் தொங்க விட்ருன்றாங்க, ஒத்துக்கவே மாட்டேறா. ஆனால் சாரா என்ன சொல்லிட்டான்னா, ஆமாம் நான் தான் பண்ணேன், நான் தான் போய் இந்த புக்கை படித்தேன், நான் தான் எல்லா டெவில் ஒர்க்ஷிப் பண்ணேன், இந்த ஊர் நான் தான் விற்றேன், டெவிலோட நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டா. எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, ஆட பாவி 12 குழந்தைகள் உசுறு எடுத்திருக்கே சாரா அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான்னா சாலமன் பார்க்குறான், நல்ல வேலை நம்மளை காட்டி கொடுக்கல அப்படின்ட்டு அவனே போய் எல்லா பூட்டையெல்லாம் போட்டு பூட்டெலாம் போடுறான், பூட்டு போட்டு தூக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான் அவன், ஏய் ஒன்றுக்கு ரெண்டாக வந்து முன்னாடி நிற்பேன் அப்படின்றான், நீ நாளா கூட வா எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு டக்குனு தூக்கில் தொங்க விட்டாங்க. தொங்க விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. சாராஃபியரை தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி சாலமனுக்கும் அவனுக்கு பயங்கரமாக சண்டை நடந்திருக்கும். அதில் என்ன ஆயிருந்தா சாராஃபியோட ஹேண்டை வந்து கட் பண்ணி எடுத்துருவான், ஒரு பக்கம் தெரியாமல் கட் ஆகி வந்துடும், அதை தான் நம்ம காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவள் கையை வந்து அவளோட உடம்போட ஒட்டி வச்சா நமக்கு எல்லாமே அந்த கர்ஸ்லாம் தீக்க முடியும் அப்படின்னு, அதெல்லாம் வந்துட்டு அந்த தான் கட்டாயிருக்கும். ஸோ அவளை தூக்கில் போட்டுறாங்க, சுற்றி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஃபீல் பண்ணுறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சாராஃபியர் தூக்கில் போட்டாங்க, தூக்கில் போட்டாங்கன்னா அந்த மரத்துக்கு அடியிலே வச்சு போச்சிடறாங்க. மரத்துக்கடியில் போச்சானா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப நியாயமே இல்லைடா அப்படின்ட்டு அந்த ஆனாவாக இருக்கட்டும் சாமாக இருக்கட்டும் எல்லாருமே சுற்றி இருக்கீங்க எல்லாருமே அந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சாராவை தனியாக எடுத்துகிட்டு போய் கௌரவிக்கிற மாதிரி வேறு இடத்துல போச்சு சாராஃபியர்னு பூட்டில் எழுதி போட்டு அதுலேயே வச்சிடறாங்க. இதுதான் நம்மகிட்ட காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தாங்கன்னா எல்லோரும் அவளை தேடி சிண்டி சிக்கி அந்த மரத்துக்கு அடியில் தோணிக்கிட்டு இருக்கப்போ பணம் கிடைக்காது, இங்கே எங்கடா போச்சு அங்கே எங்கடா போச்சுன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா வேறு இடத்துல போச்சிருப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அது நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் கிடைக்கும் அந்த கார் ஆக்சிடென்ட் அப்போ. இதை தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், வச்சு பார்த்ததுமே இவ தானே போய் ஹேண்டை வச்சிருப்பா, ஹேண்டை வச்சா எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக கிடைச்சா, ஐயோ அப்போ வந்துட்டு கொலை பண்ணு சாராஃபியரே கிடையாதா, விச்சுன்ற சாராஃபியரே கிடையாதா. விச்சு யாருன்னா சன்னிவேல்காரே, சன்னிவேலில் இருக்கவே சாலமன், சாலமனோட அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே சன்னிவேல் வளர்ந்தவங்க. இப்போ யாரா கரண்டாக இருக்குன்னு பார்த்தா நிக்கு கூடி, நிக் கூடி வேற யாரும் இல்லை, சிக்கியை காப்பாற்றி விடுவான்ல ஒருத்தவன், அவன் தான் நிக் கூடி. இவளுக்கு தலை சுற்றி என்னடா பண்ணுறதுன்னா இவன் தம்பி ரோட்டில் நின்றுட்டு இருப்பேன் வெளியே, அப்போ அவன் நிற்க வந்துடுவேன் அங்கே ரோட்லேயே, டே என்னடா இங்கே இருக்கான் உக்கா எங்கடா அப்படின்ட்டு அவன் ஷெரீஃபில் அந்த ஏரியா ஷெரீஃபில் ரவுண்ட்ஸ் வரப்போ பார்த்துருவான்,
பார்த்தானா அவன் என்ன பண்ண டக்குன்னு அவக்கா உள்ள அவனை கூப்பிட்டு ஓடிடுவான், காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. ஒளிஞ்சிட்டானே வெளியே வாங்கடா விளாடாதீங்கடா அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருப்பேன். டக்குனு கார் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. கார் எடுத்துகிட்டு ஓடி சிக்கியை போய் பார்ப்பா. இங்கே சிக்கிட்ட போய் சொல்லுவாங்க, இங்கே பாரு சாரா ஃபியர் வந்துட்டு யாருமே கிடையாது, அவள் நல்லவ, அவளை ஃப்ரேம் பண்ணிட்டா சாலமன். சாலமனோட ஜென்ரேஷனில் வரவன் தான் இப்போ இருக்க நிக் கோடி. உனக்கு புரியுதா கதையை என்னென்னு? நிக் கோடின்றவங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிமெண்ட் திரையில் உட்காந்துட்டு ரத்தம் வர்றதுக்காக எவனையா குன்னா அந்த இடத்துல ரத்தம் வரும் அப்படின்னா ஸ்டாடி சைடை மட்டும்தான் அதில் எழுதுவாங்க. இவனா சன்னிவேல் காரை சுத்து பாத்திருக்கியா, சாடி சைடு காரனை எழுதி அவனை மர்டர் பண்ணி அதுல வர பிளட் அது நிறைஞ்சிடும், இவங்களுக்கு பவர் கிடைச்சிடும், அவங்க ஊர் நல்லா இருக்கும், நம்ம ஊர் நாசமா போகும். இதுதான் வந்து ஸ்பாட்டே. என்னடா இது, அப்பதான் புரியுது உங்களுக்கு, ஓகே இதெல்லாம் பண்ற நீ கூடி தானா? ஐயோ அது தெரியாம அவன் கால் பண்ணி வர சொல்லிட்டேன்றா. என்னது கால் பண்ணி வர சொல்லிட்டேன் அப்படின்னு டக்குன்னு கிளம்பிடுறாங்க. கிளம்புனா என்ன போற வழியில் ஒருத்தனை பாக்குறாங்க. போற வழியில் பார்த்து ஜோஸ் கேட்கிறான், நம்ம சப்பி குழந்தை கேட்கிறான், டே வரையாடா நீ கூடிய போடணும் அப்படின்னா, ஷெரீஃப் அவன் பாக்குறான் வந்துட்டேன் இந்த கோட் எடுத்துட்டு வரே அப்படின்ட்டு. அவன் ஏன் எதுக்குன்னு கேட்கல, ரெடியா இருக்கேன். நாலு பேர் மாலுக்கு போயிடுறாங்க. கூட்டு பணியில் ஒருத்தவனை அவன் மாலில் ஒர்க் பண்ணுறேன். அவன் என்ன சொல்கிறான்னா, மாலில் வந்துட்டு அவனுக்கு எல்லாமே தெரியும் டாப் டு பாட்டம். அவன் ஒரு கேட்டை காமிக்கிறான், இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிற கதைலாம் உண்மையாக இருந்தால் இந்த கேட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுவோம் அப்படின்னா, கிரில் கேட் மாதிரி இருக்குது எடுத்து மேலே விட்டாங்க, கிரில் கேட்னா ஷட்டர் மாதிரி கிட்டத்தட்ட, எடுத்து மேலே விட்டாங்கன்னா ஈஸியாக மேலே போகும், ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளானை போட்டு ஸ்கெட்சை போட்டு என்ன பண்ணுறோன்னா, அவங்க உள்ளே வர வச்சிடும் எப்படியாது, அந்த ஷட்டருக்குள்ளே போயிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக லாக் பண்ணிடலாம் அப்படின்னு பயங்கரமாக ஸ்கெட்சு போடுறாங்க. அங்கே மாலில் இருக்க கன்ஸ் எல்லாம் எடுத்து மேஜிக் பிளட்னு உருவாக்குறாங்க. இவங்க பிளட்டே லைட்டாக கலந்து விட்டு அதில் மேஜிக் பிளட் அதில் கலந்து விட்டாங்கன்னா எல்லா கன்ஸ்லேயுமே லோட் பண்ணி வைக்கிறாங்க. லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு வலி எல்லாத்தையுமே மேஜிக் பிளட்லேயே வரைஞ்சிருக்காங்க, இந்த வழியாவா அந்த வழியாவான்னு. இப்போ பிளட்டை கட் பண்ணி விட்டோம்னா எப்படி பைத்தியக்காரங்க நாலு பேர் ஓடி வருவாங்க, கேரி போய் முஞ்சி அதுக்கப்புறம் ஜோக்கர் அதுக்கப்புறம் ரூபி எல்லாம் ஓடி வரதான் போகிறாங்க. ஸோ பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிட்டு என்ன அவங்களுக்கு ஒன்று தெரியுன்னா, எப்படியோ அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஸோ நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த பிளட்டு யார் இருக்கோ அந்த வாசனை வச்சு தானே பிடிப்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா, அந்த பிளட்டை வந்துட்டு சாரா அதாவது இப்போ இருக்க சுருட்ட முடி கையில் எடுத்து அந்த இதில் விட்டுருவா, சுற்றி எல்லாம் ஓடி வந்துடுவாங்க, எல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க ஒரு பக்கம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த கிரில் கேட்டு நாலு கேட் இருக்குது, நாலு கேட்லேயுமே ஒவ்வொருத்தையும் உள்ளே போனான்னா சுற்றி கயிறை கட்டியிருப்பாங்க. டக்குன்னு உள்ளே போனது உள்ளே வெளியே விட்டு லாக் போட்டோம்னா அவனால் அதை உடச்சி வெளியே வர முடியாது. இதுதான் ஒரே பாசிபிலிட்டி, வேறு வழியே இல்லைன்ட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். எல்லோரும் வந்துட்டாங்க, கரெக்டாக அவங்க பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொருத்தையும் உள்ளே போயிட்டு டக்குனு உள்ளே லாக் பண்ணிட்டாங்க. ஜிக்கிக்கு மட்டும் கேரி பே கவர் உள்ளே போகையில் கேரி பே பண்ணேன் உள்ளே போகையில லாக் பண்ண முடியல வெளியே வச்சு, டக்குன்னு சட்டரை இழுத்து விட்டால் லாக் ஆகிடுச்சு. அப்பாடா ஜஸ்ட் பிசன் தப்பிச்சிடான். இப்போ அவன் வர ஷெரீஃப், ஷெரீஃப் வந்தானே எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க, ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒளிஞ்சிருக்காங்க. பார்க்குறேன் என்னடா பண்ணி வச்சிருக்காங்க, மாலையை அலங்கோலப்படுத்திருக்காங்கன்னு அப்படியே உள்ளே வரேன். உள்ளே வந்தால் ஜிக்கி இருக்கா, இவனுக்கு ஆச்சரியம், ஜிக்கிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரியாது, சுருட்ட முடியும் உனக்கு. ஏய் ஜிக்கி நீ தானே ஃபோன் பண்ண, நீ என்ன இங்கே இருக்கு அப்படின்னு கேட்டானா, டக்குன்னு மேலே பாரு அப்படின்றான். மேலே பார்த்தா டக்குன் மேஜிக் பிளட்டை பெயிண்டில் கட்டி இழுத்து வச்சிருக்காங்க. டப்புன்னு கீழே எழுத்துட்டா மேலே ஃபுல்லாக செஞ்சிருது. டக்குன்னு மாஸ்டர் பிளானை மூணு பேரையுமே கறந்து விட்டாங்க. கதவை அட்ட டயத்தில் ரிலீஸ் பண்ணால் அவனுக்கு என்ன தெரியும், அந்த சைக்கோ குறைகள் போலாமே எவன் மேலே பிளட் இருக்கோ அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அதை உருவாக்கினாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இல்லை இவன் மேலே மேஜிக் பிளட்டை விட்டு சட்ரஃப்லாம் திறந்து விட்ருவாங்க. அவங்க வெறித்தரமும் ஓடி வருவாங்க, அப்பாரா சூப்பராக அடித்து ஓடி வருவாங்க. வந்து இவனை கடிக்கிறவுலையே இவன் என்ன பண்ணுவான்னா, ஜிக்கி எடுத்து கழுத்தில் பிடிச்சிருவேன் அப்படி. ஏய் இங்கே பாரு சுட்ட முடியும், இப்போ என்ன நீ பண்ணுறேன்னா, ஒழுங்காக வந்துட்டு நீ எதாவது பண்ணி எங்களை காப்பாற்றிலாம் இவ்வளோ சேர்ந்து சாவா அப்படின்னா டக்குனு இவன் கையை அறுத்துற அவளை காப்பாற்றுறதுக்காக. கையை அறுத்தானா பிளட் இருக்க பக்கத்தில் ஓடி வருவாங்க. டக்குன்னு ஒரிஜினல் பிளட் இருக்கும் இவங்களை ஓடி வராங்கன்னா இவளை தாக்கா வராங்க சுட்ட முடிய. சாம் என்ன பண்ணுவானா, இதில் ப்ரொசஸ் ஆகிருப்பாள் ஒரு பக்கம், அவள் ஒரு பக்கம் ஓடிடுவா, அதை ஃபாலோ பண்ணி இவன் ஒரு பக்கம் ஓடிடுவேன். யார் கூடி இப்போ லாக் ஆகிருக்கிறது யாருன்னா, இவ சுருட்ட முடி அவனும் உங்களை ஃபாலோ பண்ணி ஓடிடுவா. இவங்க மூணு பேர் சேர்ந்து சட்டுக்குள்ளே போய் இவங்களே லாக் பண்ணிக்கிடுவாங்க. உள்ளே லாக் ஆனாலும் சரி வெளியே லாக் ஆனாலும் சரி எப்படி இந்த பக்கம் வர முடியாதுல அப்படின்னு லாக் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ அந்த இவங்களே சுற்றி இருப்பாங்க இல்லை சைக்கோலாம். இவனுக்கு ஒரு ஐடியா தோடுது, நம்ம சப்பை குழந்தைக்கிட்டே இந்த பிளட் வச்சா நம்மகிட்ட வர்றாங்க, அந்த கண்ணு எடு அப்படின்ட்டு என் பிளட்டை எல்லாருமே அடிச்சு விட்டுருவேன். அடிச்சு விட்டா இவனுக்கு கண்ணு தெரியாதுன்னா பிளட் வாசம் போய் அவனை அடிப்பான். அப்படி மாற்றி மாற்றி அடிச்சு அவங்களுக்குள்ளே சாகுறாங்க. சார் இதை முதலே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறேன். அவங்களுக்குள்ளே அடிச்சு சத்துட்டாங்க, திருப்பி எப்படி உயிரோட வரதான் போகிறாங்க, ஜெல்லி விஷ் மாதிரி இருப்பாங்க அடிச்சு அப்படியே வந்துடுவாங்க. அப்படின்ற நம்ம கொஞ்ச நேரம் டைம் இருக்குன்னா இன்னொருத்தர் புதுசாக வர்றா. சரி எல்லாரையும் போட்டு சொல்கிற இது யாரா புதுசா அப்படின்னு பார்த்தா ரூபி இல்லைன்னா, ஐயோ எங்கள் அக்கா வேறு வெளியே இருக்காது நான் காப்பாற்றணுன்ட்டு சப்பி குழந்தை கண்ணு எடுத்துகிட்டு போகிறேன், அதாவது கோடாரி எடுத்துகிட்டு போய் அடிக்கிறேன், ஜஸ்ட்டு மிஸ் விளையிட்டா. விளையிட்டானா இவனை கீழே போட்டு அடிச்சு கொள்ளலான்னு வரையில அவள் பின்னாடி ஜிக்கி எடுத்து கண்ணில் ஷூட் பண்ணி இவனை காப்பாற்றிட்டா. காப்பாற்றிட்டானா எல்லாருக்கும் உயிர் வந்துருச்சு, நடுவில் மாட்டி நிற்கிறாங்க இவங்க மூணு பேருமே. சுற்றி அந்த ஜோக்கர் மண்டையெல்லாம் கேரி போய் முடிஞ்சு ரூபி எல்லாம் சரௌண்ட் பண்ணிட்டா இவங்கள. அங்கிட்ட என்ன பண்ணுறதுன்னா, சாம் ஒரு பக்கம் ஓடிருக்கா, ஒரு அந்த குடவுன் மாதிரி இருக்கும் எப்படின்னா மாலை கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி, அதில் வந்துட்டு ஃபஸ்ட் இவன் ஓடிருக்கான் நிக் கூடி, அதை ஃபாலோ பண்ணிட்டு சாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சுருட்ட முடியும். மூணு பேரும் வெரைட்டி ஓடினாங்கன்னா சாம் வந்துட்டு பிடிச்சிடுறா அவளை.
பிடிச்சி பொசஸ் ஆகி தானே இருக்கா, அவளுக்கு அடையாளமே தெரியாதுல்ல, இவ்வளோ கொள்ள ட்ரை பண்ணுறான், ஈ சாம் நான் தான் அப்படின்னா லைட்டாக நினைவு வருது, டக்குன்னு விட்டுறா, விட்டதுமே சாம் அடிச்சு போட்டு ஓடிடுறா. இப்போ என்னன்னா அது கீழே தான் வந்து அந்த மந்திரம் பண்ணுறது எல்லாமே பண்ணி வச்சுட்டு இருப்பேன், யார் நெங்கோடி ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லை, அங்கே போய் உட்காந்துட்டு மந்திரம் பண்ண ஆரம்பிச்சுரு, அது வந்து ஒரு பிரெயின் மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஆக்டோபஸ்லாம் பிரெயின் மாதிரி இருக்கும், அதுலேருந்து தான் ஃபார்ம் ஆகி ஒவ்வொருத்தவங்களாம் வருவாங்களா, டக்குன்னு அதை பார்த்துட்டு இருக்கையில இவன் வந்து அட்டாக் பண்ணிடுறான். நெங்கோடி வந்து இவ்வளோ அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விட்டு, ஏய் உங்கள் கதையெல்லாம் முடிஞ்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உடனே ஃப்ரேம் பண்ணி இந்த கேஸில் நான் வெளியே வந்துடுவேன், சாடி சைடு இதோடு அழிஞ்சு போச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவானா, பக்கத்தில் பிரெயின் இருக்கும் லேட்டு சத்துன்னு கத்தி வச்சு குத்திடுவா, குத்துறானா அப்போ சொல்லிட்டு போயிருப்பா சாரா 1666 சாலமன்ட்ட, என்னன்னா இந்த ஜென்ரேஷனில் போனால் எந்த ஜென்ரேஷனில் உண்மை வெளியே தான் வரும், ஒன்றுக்கு நாளாக வந்து நிற்பேன் அப்படின்ட்டு போயிருப்பாள், அப்படி வரையில இப்போ உனக்கு என்ன புரியுதுன்னு அப்படியே சுற்றி நீ கொன்ன யார் யாரெல்லாம் கொண்டானோ நிக்குடி அந்த பேரெல்லாம் ஏவி விட்டு அவங்க பூரா கண்ணுக்கு திடுறாங்கமே அப்படியே அரண்டு போய் பார்க்குறியா, சாரா எடுத்து சட்டுன்னு குத்திடுறான் மூஞ்சியை சேர்த்து, அதாவது சாராவோட ஸ்பிரிட் வந்து இவளுக்குள்ளே வர மாதிரி காட்டுவாங்க, சட்டுன்னு மூஞ்சியை சேர்த்து கண்ணை குத்துனானா அப்படியே செத்து விழுதுறா நிக்குடி, அவங்க மேலே மேலே மூணு பேர் இருக்காங்க இல்லை, அவங்கள என்ன பண்ணணும் சுற்றி அடிக்க வராங்க, இவன் நிக்குடி செத்தமே டக்குன்னு எல்லாம் புகஞ்சு போயிடுறாங்க, ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுற கால் கிடையாது, சாரா கண்ட்ரோல் பண்ணலை, நிக்குடி தான் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் ஏவி விட்டுருக்கேன், அவன் செத்துட்டானே யாரும் இருக்க மாட்டாங்க இல்லை, சுற்றி புகஞ்சு போயிறாங்க, நம்ம சப்பி குழந்தைய தெரிஞ்சிச்சு, சரி அக்கா நம்மளை காப்பாற்றிட்டா அப்படின்ற அப்படியே வெளியே வந்தாங்கன்னா எல்லாமே முடிஞ்ச பிரச்சனைலாம், ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா எப்படி கைகாலாம் உடஞ்சிருக்கு நம்மளால் சப்பி குழந்தைய கட்டிக்கிட்டு போட்டு ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போனால் அக்கா நீ வரல அப்படின்னா எனக்கு சின்ன வேலை இருக்குடா அப்படின்ட்டு போகிறான். இப்போ என்ன வேலைனா அந்த சாராஃபியர் இறந்துருப்பாள் அந்த இடத்துல போய் கல்லறையில் போய் சாமம் அவ்வளோவளுக்கு மரியாதை செலுத்துவாங்க, எப்படின்னா ஃபஸ்ட்டு சாடிசைடரே அவள் தான், அவள் தான் எல்லாருக்கும் எடுத்து போராடி இருப்பாள், வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ ஃபஸ்ட்டு சாடிசைடர்னு எழுதிட்டு வந்துடுவாங்க. இவன் என்ன பண்ணுவானா ஜிக்கி வந்துட்டு அந்த புக்கு ஒன்று இருக்கும் நர்ஸ்லேன்னு வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அதை போராடிக்கிட்டு இருப்பாள், அந்த கர்ஸ்லாம் எப்படியும் வந்து தீர்த்துடணும், அவள் பொண்ணு தான் ரூபி இது யாருக்குமே வரக்கூடாதுன்னு, ஸோ அந்த புக்கை கொண்டு போய் கொடுத்து சொல்லுவாள் எல்லாமே தீர்ந்துருச்சு மேடம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு, இதோட படத்தை என் பண்ணுவாங்க. படம் வந்து சூப்பராக இருக்கு கைஸ், என்னென்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டில் இருந்தது தேர்ட் பாட்டில் மொத்தமாக நாட் பை நாட்டாக சூப்பராக அப்படியே கூட்டு வருவாங்க முடிச்சுட்டு. இப்போ என்னடா அந்த படத்தில் ஒரே மைனஸ் பாயிண்ட், லைட் எதுவுமே தெரிய மாட்டேது, எவ்வளவே எங்கே அடிக்கிறா என்னன்னே தெரியுமா, இருட்டாகவே இருக்குது படம் கூறாமே, மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. என்னோடய கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபிலிம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.